இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருக்கேன் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் நவம்பர் மாதத்திற்கான கிரகநிலைகளை பார்த்துவிடலாம் நவம்பர் மாதத்தில் சூரியன் துலாம் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில் நீச்சவங்க நிலையில் உள்ள சூரியன் மாதத்தின் நடுவில் விருச்சக ராசிக்கு இடம்பெயர்கிறார் செவ்வாய் வீட்டில் சூரியன் கேதுவுடன் காலப்புருஷனுக்கு எட்டாம் வீட்டில் அமர்வது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களின் சஞ்சார பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிசவராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி தனுசு ராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் மாத முற்பகுதியில் பயணிக்கும் சூரியனுடன் புதன் செவ்வாய் இணைந்து பயணம் செய்கின்றனர் மாத முற்பகுதியில் சூரியன் புதன் ராசிக்கு இடப்பயிற்சியாகி கேதுவுடன் இணைகிறார் குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் இந்த கிரகங்களின் இடமாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம் அடுத்ததாக மீனராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கும் பாட்டு நடனம் மற்றும் கலைகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் காதலர்களுக்கு இந்த மாதம் வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும் நீங்கள் அலுவலகத்தில் பணியாற்றுபவர் என்றால் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு கிட்டும் அதன் மூலம் உங்கள் வருமானம் பெருகும் என்றாலும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள் உங்கள் உழைப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற அங்கீகாரமும் பெறுவீர்கள் மாணவர்கள் விடாமுயற்சி செய்து வெற்றி காண்பார்கள் இந்த மாதம் காதல் வலையில் வீழ்ந்த மீனராசி இளமைது அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அனுபவிக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் மனதில் இருக்கும் அன்பை இனிமையான வார்த்தைகளில் வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் உங்கள் காதல் துணையை கவர்வீர்கள் திருமண வயதில் இருக்கும் மீனராசி அன்பர்கள் தங்களுக்கான துணை கிடைக்கப்பெற்று இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைக்க இந்த மாதம் துணை செய்யும் திருமணமான தம்பதிகள் இனிய இல்லற வாழ்க்கையை வாழ்வார்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் அதன் காரணமாக நெருக்கமும் அதிகரிக்கும் குழந்தைகளிடம் நல்லுறவும் அவர்கள் மூலம் மகிழ்ச்சியும் கிட்டும் இந்த மாதம் தொழில் மூலம் அதிக பணவரவை காண இயலாது பணவரவு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக இருக்கும் வியாபாரத்தின் மூலம் கிட்டும் லாபம் உங்கள் தேவைகளுக்கென பணத்தை அளிக்கும் இந்த மாதம் நீங்கள் மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும் இந்த மாதம் சேமிப்பதையும் நீங்கள் கடினமாக உணர்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும் பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உங்கள் திறமைக்கென பாராட்டும் புகழும் பெறுவார்கள் பணியிடத்தில் புதிய நண்பர்களுடன் உங்களுக்கு அறிமுகம் ஏற்படும் நீங்கள் அரசு துறையில் பணியாற்றுபவர் என்றால் குறிப்பாக நீங்கள் உயர் பதவி வகிப்பவர் எனில் உங்கள் பணியில் நீங்கள் சிறந்த முன்னேற்றங்களை காண்பீர்கள் சொந்த தொழில் செய்யும் மீனராசி அன்பர்கள் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழில் சிறப்பாக இருக்க காண்பார்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் அதிக பணவரவை காண்பார்கள் கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த வருமானமும் லாபமும் பெறுவார்கள் உங்கள் தொழில் குறித்து நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டி விரும்பினாலும் அல்லது வெளிநாட்டில் உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய விரும்பினாலும் இந்த மாதம் உங்கள் விருப்பம் நிறைவேற காண்பீர்கள் நீங்கள் இசை நாடகம் நடனம் போன்ற படைப்பு மற்றும் கலைத்துடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரிபவர் என்றால் நீங்கள் உங்கள் திறமைகளை செவ்வனே வெளிப்படுத்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் பல சாதனைகளை படைத்து முன்னேறுவீர்கள் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த உடல் உபாதைகளில் இருந்து மீள்வீர்கள் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சளி மற்றும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும் பெரிய அளவிலான உடல் உபாதைகள் உங்களை வருத்தாது தியானம் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் மனதையும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்ள இயலும் முயற்சி உடையார் இயழ்ச்சி அடையார் என்பதற்கிணங்க பள்ளிக்கல்வி படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு தங்கள் முயற்சிகளில் வெற்றியும் முன்னேற்றமும் காண்பார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் விருப்பம் பெற்றோரின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் நிறைவேறும் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் வரலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களில் வரும் வருமானம் குறையலாம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரத்து திருப்தி தரும் கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களது வேலையை கண்டு மேலதிகாரிகள் திருப்தியடைவார்கள் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாறும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனை குறையும் அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களது நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தியை தரும் இந்த மாதம் வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பணவரவு மன திருப்தியை தரும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பளு குறைந்து காணப்படுவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு எல்லா காரியங்களிலும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள் உங்களுக்கான சுப நாட்கள் எட்டு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்பது உங்களுக்கான அசுப நாட்கள் மூணு நாலு அஞ்சு பதினொன்று பன்னெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு உங்களுக்கான பரிகாரம் துர்கா பூஜை செய்யவும் நன்றி வணக்கம்